மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள், சென்ற முறை நான் டாவோஸ் சென்றிருந்த பொழுது அங்கே நமது யுஏஇ மினிஸ்டர் அவர்களை சந்திக்க போகிறேன் என்று சொன்ன பிறகு அவரை நேரடியாக நீங்கள் சந்தித்து அவர் சென்னைக்கு வரும்படி நீங்கள் அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி அங்கே டாவோஸில் அவரை கேட்டுக்கொள்வதன் விளைவாக நீங்கள் இன்வெஸ்டோபியா போன்ற இந்த ஒரு இவெண்ட்டை வந்து நீங்கள் சென்னை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். பொதுவாக ஒரு நாட்டில் வந்து ரெண்டு இன்வெஸ்டோபியாவுக்கு மேலே நாங்கள் நடத்துறதில்லை, மூன்றாவதாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி மூன்றாவது இவெண்ட்டையே அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கே சென்னையில் கொண்டு வந்து நடத்திருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக நான் இனிய நண்பர் நமது மினிசிபல் எக்கானமி யுஏஇ கவர்மெண்ட் திரு அப்துல்லா அவர்களை அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமை பெற்றிருக்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாளை நமது அமைச்சர் அவர்கள் சந்திக்கவிருக்கிறார். நாளை அவர்களோடு சந்தித்து நேரடியாக பல பேச்சுவார்த்தைகள் நடக்கவிருக்கின்றன. யுஏஇக்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் இடையே பல புதிய திட்டங்கள், பல புதிய இன்வெஸ்ட்மெண்ட், பல புதிய முதலீடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் இன்று மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி பாய்ச்சலில் யுஏஇயும் சேர்ந்து கொண்டால் இன்னும் பல மடங்கு பிரகாசமான ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்து இருக்கிறது. மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் நிச்சயமாக இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் டாக்ஸ் தான். அது டாவோஸில் போய் பேசின பிறகு அமைச்சர் அவர்கள் இன்று நேரடியாக இங்கே வந்து இவ்வளோ இன்வெஸ்டர்ஸையும் கூட்டு அவங்களோட ஒரு டீமே வந்திருக்காங்க. ஒரு 50-60 பேர் அங்கேருந்து யுஏஇலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அன்பு முதலமைச்சர் அவர்கள் யுஏஇ சென்றிருந்தபோது, துபாய்க்கு சென்றிருந்தபோது அங்கேயே அவர் வந்து இந்த கோரிக்கையையும் வைத்தார். அதற்கு பிறகு நாங்கள் டாவோஸில் இரண்டாவது கட்டமாக மீட் பண்ணோம். அங்கே நீ நேரடியாக சென்னைக்கு வர சொல்லு அவங்கள அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு. அதன்படி நான் கேட்டுட்டு இருக்கிற பிறகு இன்றைக்கி இப்போ வந்திருக்காங்க. வந்து இப்போ நம்ம இப்போ தான் ஈவெண்ட் ஆரம்பிக்குது, காலைல தான் ஆரம்பிக்குது. இன்றைக்கி முழு நாள் இந்த ஈவெண்ட் நடக்குது. முழு நாளும் இந்த பல்வேறு முதலீட்டாளர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க. இங்கே நம்ம தொழில் முனைவர்கள், இங்கே இருக்கிற நம்ம ஸ்டார்ட்அப்ஸ் நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் பேச போகிறாங்க. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதனால் வரும், என்ன ஆகும், என்ன நடக்கும், இதை எப்போ ஒரு முழுமையான ஒரு முடிவு கொண்டுடலாம் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கோம். இந்த இவெண்ட்டுக்கு அப்புறம் இதை ஃபாலோ அப் பண்ணுறதுக்காக மனு முதலமைச்சரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே ஒரு விஷயத்தை பண்ணால் அன்றைக்கி ஒரு நாளைக்கு கேமரா பார்த்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது நம்ம முதலமைச்சர் அவர்கள். அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அதில் எப்படி விளைவு என்ன வரப்போகுது, அது அவுட்கம் என்ன இருக்குது, அவுட்கம் பேஸ்டாக இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருப்பார் எப்பவுமே முதலமைச்சர். அதனால் அவுட்கம் பேஸ்டாக இருக்கணும். அதனால் இன்றைக்கி இவெண்ட்லேயே நீ இதை சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு காலையில். எனக்கு இவெண்ட்லேயே நீ வந்து ஃபாலோ அப் கேட்டுரு, ஏன்னா இது வந்து ஒரு இப்போ நம்ம பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், சில பேர் எம்ஓஇ சைன் பண்ணுவாங்க, அதெல்லாம் சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கைடன்ஸை அவர் நிர்ணயிக்க சொல்லியிருக்காரு. ஸோ கைடன்ஸ் அதில் பார்ட்டாக இருக்கும். இன்னொன்று சிஐ இருக்கும். அப்புறம் இன்வெஸ்டோபியாலேருந்து ஜான் பயர் வந்திருக்காரு, அவரும் அதில் பார்ட்டாக இருப்பார். அப்புறமா எக்கானமி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி யுஏஇலேருந்து அதுலேருந்து ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபாலோ அப்புக்காக ஒரு சரியான ஒரு கமிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அதை டெய்லி இங்கே இருக்கிற நடந்த விஷயத்தை அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்கம் ஓரியண்டடாக பார்ப்போம். ஆமாம், இந்தியாவிலேயே இந்தியா அளவில் எக்ஸ்போர்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸில் கிட்டத்தட்ட 30% தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் ஆகும். இந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த சென்ற ஆண்டு இடத்துல $9 பில்லியன் பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு நிச்சயமாக கிட்டத்தட்ட $12 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி தமிழ்நாட்டிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஆக போகிறது. இந்த முறை இன்னும் பல புதிய நிறுவனங்கள் வரவிருக்கின்றன. வெகு விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களெல்லாம் அறிவிப்பார். அந்த நிறுவனங்களும் வந்து சேர்ந்த பிறகு மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும். இதன் மூலம் தமிழக அரசுக்கு பெரிய வருமானமும் கிட்டும். அதே போல் நிறைய வேலைவாய்ப்புகள், உயர்தர வேலைவாய்ப்புகள் தமிழகத்துக்கு. UAE தமிழ்நாடு, தே லாக்ஸ், பட் இன் பர்டிகுலர் ஸ்பேஸ் டெக் அண்ட் ட்ரோன்ஸ் இஸ் சம்திங் விச் ஆர் ஆல்சோ வெரி கீன்லி வாட்சிங் அவுட் ஃபார். அண்ட் ஐம் ஷுர் பட் ட்ரோன்ஸ் இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் பிளேசஸ் லைக் பெங்களூரு அண்ட் துபாய். சார், பட் வி ஆர் த மேனுஃபேக்சரிங் கேப், வி ஆர் த ட்ரோன் கார்பரேஷன் ஆல்ரெடி இன்
Tamil Nadu. So we'll probably be going that way. We'll also be concentrating on quantum computing. We are talking to the quantum mission in the union, and we are also trying to do some big, we are taking last rides in the quantum computing side. Also, our honorable IT minister is also on the job. சாதாரண மனுஷனா பார்ப்பேன், தமிழனா பார்க்குறேன் நான். நீங்களும் அதே தமிழனா பாருங்க, அதை பார்க்குற மாதிரி இருக்கா? ஏதாவது வெறும் குப்பை தான் இருக்கு.